அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதனும், கன்னிராசி கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க. அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால தன வரவு திருப்திகரமாக இருக்குங்க. கட்டிட பணிகள் தொடருங்க. தொழில் வளர்ச்சியில் புதியவர்களை பங்குதாரர்களாக்கி மகிழ இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதிக அனைத்திலுமே எதிர்பாராத வெற்றியை காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாப ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது ஆறுதல் தரக்கூடியதுங்க. காரணம், மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற போது இதை போன்ற சிற்சில கிரக மாற்றங்கள் உங்களை உற்சாகப்படுத்துங்க, சிரமங்களை குறைக்குங்க. அதோடு சனி வக்ரம் பெறுவதால் சனியால் ஏற்பட்ட இளறை சனி துன்பங்களில் சிறிய ஆறுதல்கள் ஏற்பட இருக்குது. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதனோடு இருப்பதால் பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டுங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் நரம்பு பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வைத்தியம் கிடைக்குங்க. ஆரோக்கியம் சற்று அதிகரிக்குங்க. கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனும் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க. திருத்திய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தனஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் இருப்பதால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாதுங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்களும் குழப்பங்களும் நீடிக்க இருக்குது. காரணம் இல்லாத கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க, நிம்மதி குறைங்க. இது மாதிரியான நேரங்கள்ல மீனராசினியர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது, தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்குங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான புதன் தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பா பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல கை கொடுங்க. கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திப்பீங்க. கல்யாணத்தை முன்னின்று சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழவும் உகந்த ஒரு நேரமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கான திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்ப
ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பணவிரயங்கள், அலைச்சல்கள்மே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி பகவான் அவருடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற இருக்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் லாபாதிபதியாகவும் இருப்பதால பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படுங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணம் கைக்கு வந்த மறு நிமிடமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் செலவாகி கொண்டே விடுங்க. உத்தியோக மாற்றமோ வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பும் சூழல் உருவாகுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் அல்லது வேலை இல்லாமல் இருப்பதற்கான சூழ்நிலையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்யா காரகரான புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் முழுமையாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கீங்க. உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு சாதகமான ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தரும் என்பதால கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழியை தேடுவது மிக மிக நல்லதுங்க. மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறாரு. குறிப்பா ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த மாதத்துல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியங்க. ஏழரை சனி நடைபெறும் இக்காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருசக்கர வாகனம் ஓட்டும் போது அதிவே கவனமாக இருப்பது அவசியங்க. கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது விரையாதிபதியான சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அவரே 11 இடத்திற்கும் அதிபதியாக இருப்பதால தொழில் லாபங்கள் குறைவதற்கு வழி பிறக்க இருக்குதுங்க. காரியங்கள் செய்வதால் தாமதங்கள் ஏற்படுங்க. அதே போல வெளிநாட்டு முயற்சி செய்பவர்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டிய ஒரு காலமா அமைஞ்சிருக்குதுங்க. விசா சிக்கல்கள் ஏற்படலாம். கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டையுள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.